வணக்கம். ஐதமிழ் செய்திகளுக்காக நான் தேவகி. பல்வேறு செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆபத்தான முறையில் பட்டாசுகளை வெடித்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும், தமிழக அரசு வலியுறுத்தல். தமிழகத்தில் இன்று 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். ஸ்பெயினில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வாகன ஓட்டிகள் பலர் சிக்கிக்கொண்டனர். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் இந்திய அணி விளையாடும் போட்டிகள் ஐநக்ஸ் திரையரங்குகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளதாக தகவல். விரிவான செய்திகள். சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னையில் இரண்டாம் கட்டமாக 3 வழித்தடங்களில் ₹61,841 கோடி மதிப்பில் மெட்ரோ ரயில் சேவைக்கான ஆரம்ப கட்ட பணிகள் நடந்து வருகிறது. இதில் 3வது வழித்தடமான மாதவரம் சோழிங்கநல்லூர் வரையிலான பாதையில் முக்கியமான பணியான சுரங்கம் தோண்டும் பணி தொடக்க விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு மாதவரம் சோழிங்கநல்லூர் வரையிலான பாதையில் சுரங்கம் தோண்டும் பணிகளை தொடங்கி வைத்தார். மாதவரம் சிட்காட் வரை 47 கிலோமீட்டர் நீளம் அமைய உள்ள தடத்தில் 30 சுரங்க ரயில் நிலையங்கள் உட்பட 50 மெட்ரோ ரயில் நிலையங்கள் வரவுள்ளன. சென்னையில் நடைபெறும் மெட்ரோ ரயில் திட்டத்தில் இரட்டை சுரங்கங்கள் தோண்டுவதற்காக 23 சுரங்கம் தோண்டும் எந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. வரும் 2026ஆம் ஆண்டிற்குள் இப்பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான முறையில் பட்டாசுகளை வெடித்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து தலைமை செயலாளர் இறையன்பு தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய இறையன்பு, உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி தீபாவளி தினத்தன்று மக்கள் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே பட்டாசுகளை வெடிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடிப்பது தொடர்பான விழிப்புணர்வு தகவல்களை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தலைமை செயலாளர் இறையன்பு வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது என்றும் விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், ஆபத்தான முறையில் பட்டாசுகளை வெடித்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் புலி, காட்டெருமை, சிறுத்தை, காட்டு யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. வனவிலங்குகள் அடிக்கடி மனிதர்களை தாக்குவதும் இதன் காரணமாக மனிதர்கள் காயமடைவதும் வழக்கமாகி வருகிறது. இந்நிலையில் வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் எச்சரிக்கை ஒலி எழுப்பும் நவீன கருவி பரிசார்த்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். உதகை மண்டலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற வனவிலங்கு வார விழாவை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மனிதன் விலங்குகள் மோதல் சம்பவங்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தின் வனப்பரப்பை 33% அதிகரிக்கும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ள தமிழக அரசின் பசுமை திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 2,80,00,000 மரக்கன்றுகள் நடப்பட உள்ளதாகவும் இதுவரை 1,30,00,000 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எந்தெந்த மாவட்டங்களில் யார் யாருக்கு தொழில் செய்ய விரும்புகிறார்களோ அதை செய்து தருவதற்கு தயாராக உள்ளதாக தமிழக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், மு க ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசு புதிய தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்த பல்வேறு திட்டங்களை வகுத்து அதனை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் அதிகளவான தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் அதிகளவான ஏழைகள் வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும் என்பதில் அரசு கண்ணும் கருத்துமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் எந்தெந்த மாவட்டங்களில் யார் யாருக்கு தொழில் செய்ய விரும்புகிறார்களோ அதை செய்து தருவதற்கு தயாராக உள்ளதாகவும் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வரும் 25ஆம் தேதி சூரிய கிரகணம் மற்றும் நவம்பர் 8ஆம் தேதி சந்திர கிரகணத்தையொட்டி 12 மணி நேரம் மூடப்படும் என தேவஸ்தானம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த ஆண்டிற்கான சூரிய கிரகணம் வரும் 25ஆம் தேதியும் நவம்பர் 8ஆம் தேதி சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. அதன்படி வரும் 25ஆம் தேதி மாலை 5:11 முதல் 6:27 வரை சூரிய கிரகணம் நிகழும். இதனால் அன்று காலை 8:11 முதல் இரவு 7:30 வரை கோவில் மூடப்பட்டிருக்கும். அதன் பிறகு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். அதேபோல் நவம்பர் 8ஆம் தேதி பிற்பகல் 2:39 முதல் 6:27 வரை சந்திர கிரகணம் நிகழவுள்ளது.
உள்ளது. அன்றைய தினமும் கோயில் கதவுகள் காலை 8:40 மணி முதல் இரவு 7:20 மணி வரை மூடப்பட்டிருக்கும். பிறகு கட்டணமில்லா தரிசனத்தில் மட்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அந்த நாட்களில் திருப்பதி ஏழுமலையான் கோயில் 12 மணி நேரம் மூடப்படும். எனவே விஐபி தரிசனம், ஸ்ரீவாணி தரிசனம், 300 சிறப்பு நுழைவு தரிசனம் மற்றும் கட்டண சேவைகளுக்கான அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் கட்டணமில்லா தரிசனத்தில் மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படவுள்ளனர். பொதுவாக கிரகண நாட்களில் கிரகணம் முடியும் வரை சமைப்பதில்லை. எனவே திருமலையில் உள்ள மாத்ருஸ்ரீ தரிகொண்டா வெங்கமாப்ப அன்னப்பிரசாத பவன் தரிசனத்திற்கு செல்லும் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் அன்னப்பிரசாதம் வழங்கப்படாது என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ராசிபுரம் அடுத்த ராசாபாளையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் பதிவேந்தனை அப்பகுதி மக்கள் அடிப்படை வசதி கேட்டு முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ராசபாளையம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டு அப்பகுதியை ஆய்வு செய்த பின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பருப்பு, பாய் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் அப்பகுதி மக்கள் அமைச்சரை சூழ்ந்து கொண்டு தங்கள் பகுதியில் அடிப்படை வசதியான கழிப்பிட வசதி, சாக்கடை வசதி, பேருந்து வசதிகளை கேட்டு முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அமைச்சர் மதிவேந்தன் உடனடியாக அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக கூறியதையடுத்து பொதுமக்கள் கலந்து சென்றனர். திருவாரூரில் வங்கியில் பணம் எடுத்த பெண்ணுக்கு தவறுதலாக கொடுத்த கூடுதல் பணத்தை மீண்டும் வங்கியிடவே திரும்பிக் கொடுத்த பெண்ணின் நேர்மைக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகிறது. திருவாரூரை சேர்ந்த மகேஸ்வரி தனது வங்கிக் கணக்கில் பணம் எடுப்பதற்காக வண்டிக்கார தெருவில் உள்ள சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா வங்கி கிளைக்கு சென்றுள்ளார். அங்கு அவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து 11,000 ரூபாய் பணத்தை எடுத்துள்ளார். தனது வங்கி கணக்கு புத்தகத்திலும் அதை பதிவு செய்த அவர் வீட்டிற்கு சென்று இரவு எண்ணி பார்த்துள்ளார். அப்போது அதில் 22,000 பணம் இருந்துள்ளது. இதனை பார்த்த மகேஸ்வரி இதுகுறித்து கவுன்சிலர் ரஜினி சின்னாவிற்கு தகவல் தெரிவித்துள்ளார். இரவு நேரம் என்பதால் வங்கி மூடியிருக்கும் என்பதால் அடுத்த நாள் காலை கவுன்சிலரை அழைத்துக் கொண்டு மகேஸ்வரி சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று வங்கி மேலாளரிடம் இதுகுறித்து தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வங்கி மேலாளர் காசாளரை அழைத்து இதுகுறித்து கேட்டார். அதற்கு அவர் மகேஸ்வரிக்கு முன்பு 22,000 பணம் ஒருவர் கட்டியதாகவும் அதை கூட்டம் அதிகமாக இருந்ததால் கவனக்குறைவாக மகேஸ்வரிக்கு எடுத்துக் கொடுத்து விட்டதாகவும் இதனால் தனது பணத்தை போட்டு கணக்கை நேர் செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் காசாளர் மகேஷ்வரிக்கு தனது நன்றியினை கண்கலங்க தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த வீடியோ என்பது சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகிய நிலையில் மகேஸ்வரியை நெட்டிசன்கள் பாராட்டி வருகின்றனர். குமரிக்கடல் பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது, குமரிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதேபோல நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. நாளை தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், திருப்பத்தூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஸ்பெயினில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வாகன ஓட்டிகள் பலர் சிக்கிக் கொண்டனர். ஸ்பெயின் நாட்டின் பல்வேறு நகரங்களில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலச்சரிவு காரணமாக வீடுகள், வாகனங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளன. ஸ்பெயினில் உள்ள டோரிவிஜா நகரில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் அங்கு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வாகன ஓட்டிகள் பலர் சிக்கிக் கொண்டனர். அடுத்த சில தினங்களுக்கு ஸ்பெயினில் மழை தொடர வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை மீட்கும் நடவடிக்கைகளை ஸ்பெயின் அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. உலகக்கோப்பை டி20 கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி விளையாடும் போட்டிகள் ஐநாக்ஸ் திரையரங்குகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 8வது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவில் வருகிற 16 தேதி தொடங்குகிறது. இத்தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி உள்பட 16 அணிகள் களமிறங்குகின்றனர். இதில் நேரடியாக சூப்பர் 12 சுற்றில் கால்பதிக்கும் இந்திய அணி தனது தொடக்க ஆட்டத்தில் வருகிற 23 தேதி பாகிஸ்தானுடன் மோதுகிறது.
இந்த நிலையில் உலகக்கோப்பை டி20 கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி விளையாடும் போட்டிகள் ஐநாக்ஸ் திரையரங்குகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மற்றும் ஐநாக்ஸ் நிறுவனம் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன்படி நாடு முழுவதும் 25க்கும் மேற்பட்ட நகரங்களில் உள்ள ஐநாக்ஸ் மல்டிபிளக்ஸ் திரையரங்குகளில் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நேரடியாக திரையிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐ தமிழுடன்.